இப்பயும் போல அந்த ஜஸ்டிஸ்ன்ற பேருக்கு பார்த்தால நேம் மட்டும்தான் மாறுது. எல்லா விஷயத்தையும் மாதிரி மறந்து மறந்து போறதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த வருஷம் நடந்துகிட்டே இருக்கு. துபாயில எல்லாம் பண்ற மாதிரி ஆக்சன் எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஸ்கூல் இஷ்யூவாக இருந்தால் ஸ்டாஃப் இஷ்யூவாக இருந்தால் ஸ்கூல் மேடம் தான் பொறுப்பேற்றுக்கணும். ப்ரைவேட் ஸ்கூலில் நாங்கள் எப்படி வந்து பசங்களை சேர்க்கறது? ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஸ்ரீமதி இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு தான் போகுது, மேனேஜ்மெண்ட் மேலேயும் தப்பு இல்லைன்றாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து என்ன இது இது வரைக்குமே இன்னும் மேனேஜ்மெண்ட் மேலே இஷ்யூ எதுவும் எடுக்கல, எதுவும் வந்து இது பண்ணல. அப்போ வந்து இவங்க இது வந்து சூசைடு அவங்க பண்ணது சூசைடு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படி வேணால் இதாக இருக்கலாம், அவங்க என்ன இதனால சூசைட் பண்ணால் மார்க் கம்மியாக இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி இருக்கு இது பண்ணுறாங்க. 90% இந்த கேஸும் எப்பயும் போல் தான் இதாகும். ஆனால் வந்து எப்பயும் போல் இந்த ஜஸ்டிஸ்ன்ற பேருக்கு பார்த்தால நேம் மட்டும்தான் மாறுது. ஆனால் வந்து இன்னும் அந்த அதுக்கான இன்னும் ஒரு இது எதுவும் கிடைக்கல. ஏகப்பட்ட இஷ்யூஸ் தான் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெத் ஆகிருக்காங்களே தவிர, ஆனால் இந்த இஷ்யூக்கான சால்வ் வந்து இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இவங்க கண்டினியூஸாக அலோவ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பல நடக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணாங்கன்னா அந்த இஷ்யூ ஸ்டாப் பண்ணலாம். இன்னொரு ஸ்ரீமதி இந்த மாதிரி வர வேணாம்னு நான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கணும். அவங்க இறந்தே வந்து 48 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பதில் சொல்லணுமே இதுக்கு. அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஸ்கூலில் இருக்க ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பசங்களுக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை. அது ஃபஸ்ட்டு ஒரு இது. ப்ரைவேட் ஸ்கூலில் நாங்கள் எப்படி வந்து பசங்களை சேர்க்கறது? ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அங்கே வந்து அந்த ஸ்டெப்ஸ்லலாம் வந்து கைரேகெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து அது பெயிண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெலாம் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து பதில் சொல்லணும், ஆனால் அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. நானும் நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த சூசைட் அட்டம் சொன்னாங்க. ஆனால் பார்த்தா இப்படி தெரியல, சூசைட் அட்டம்னா வந்து அந்த ரத்தக்காரெல்லாம் அது இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக தான் குதிக்கிறாங்க, அது கீழே தான் ரத்தக்காரெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா இப்போ எப்படின்னா ஒரு மாதிரி ஹார்ட் கோராக பண்ண மாதிரி இருக்குது, அந்த பொண்ணை பிடிச்சி ஹார்ட் கோராக பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாஃப் மேலே தப்புன்றாங்க. இது பேர் இல்லைன்னா அது வந்து சூசைடாக பண்ணிட்டு இது வந்து ஸ்கூல் மேனேஜ் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூல் மேனேஜ் தான் ஃபஸ்ட்டு பொறுப்பேற்றணும். ஏன்னா அவங்க எப்படி சூசைட் பண்ண பொண்ணு விடலாம் இல்லைங்களா? புதுசாக இருக்குது அந்த மாதிரி ஸ்கூல் அடித்து உடைக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நிறைய பேர் நடந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நடந்திருக்காது. சரி, இப்போ கொஞ்சம் புதுசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கே, இன்னும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கே தவிர நடக்கவே நடக்கன்னு சொல்ல முடியும் நம்மளால். ஏன் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல அப்படின்னு? ஒவ்வொன்றும் ஃபேமிலிக்கு வந்து எல்லாமே பார்த்துருக்காங்களே, அவங்களுக்கு தான் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்களே தவிர, ஆனால் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைஸ்டாக அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுக்கலன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு நியூஸ் சேனலுமே ஜஸ்ட்டு வந்து ஒரு சூசைடுன்ற மாதிரி தான் எல்லாமே காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒன்றுமே எனக்கு இன்னும் புரியல. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி மூடி மறைக்கிறதால ஏகப்பட்ட டெத் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குமே தவிர, ஆனால் கடைசி வரைக்கும் எந்த திரும்ப இருக்காது. இப்போ ஸ்டீம் அது நடந்து உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட இந்த மேனேஜ்மெண்ட் அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஒழுங்காக இருந்தாங்கன்னா மற்ற சில்ட்ரன்ஸ்லாம் அவங்களாம் வேறு ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லது. ஆனால் மறுபடியும் அவங்க அதுக்கெலாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் வந்து ஸ்டெப் எடுக்கலன்னா கண்டிப்பாக ஸ்டீம் இது மாதிரி நம்ம நாங்கள் பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து பிள்ளைங்களை வந்து நாங்கள் யாரை நம்பி நாங்கள் ஹாஸ்டலில் சேர்த்து இப்போ படிக்க வைக்கிறோம், அது வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அதை சொல்லவே இல்லை அவங்க. கண்டிப்பாக அது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு தான் அது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்துக்கிறது வேறு, ஹாஸ்டலில் போய் தங்கி பார்த்துட்டு இருந்தா அதுக்கு முழு பொறுப்பு அவங்க தான் ஏற்றுக்கணும். ஆனால் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கவே இல்லை. அப்படின்றப்ப ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை தான் நாங்கள் வந்து குறை சொல்வோம். அவங்க சொல்கிறாங்களா இது வந்து எங்கள் மேலே தப்பு இல்லை, அவங்க சூசைட் பண்ணாத நாங்கள் என்ன பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணால் அவங்க மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு போகும் எப்படினாலும். அவங்க ஏன் அவங்க ஏன் சூசைட் பண்ணுறாங்க? ஃபேமிலி இஷ்யூவாக இருந்தால் ஃபேமிலி இஷ்யூவாக இருந்தால் அவங்க கேட்க முடியாது. வேறு ஏதாவது ஸ்கூல் இஷ்யூவாக இருந்தால் ஸ்டாஃப் இஷ்யூவாக இருந்தால் ஸ்கூல் மேடம் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதுமாதிரி கேள்விப்பட்டவருக்கு நான் ஸ்டாஃப் சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது கொஞ்சம் குட்டான விஷயந்தான். இவ்வளோ நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் இது வந்து ரியாக்ட் பண்ணது ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. இத்தனால எதுவுமே இத்தனை இது நடந்திருக்கு ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இந்த இதுக்கு பண்ணது இதை வச்சு எல்லாருக்கும் பயம் வந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்கூல்லையும் நடக்காத பார்த்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி எந்த மீடியாவும் வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆக்கவே இல்லை. நியூஸ்லையுமே சரி எதுலையுமே பண்ணவே இல்லை. சும்மா வந்து இந்த யூடியூப்ஸு ஸோ அந்த மாதிரியில் தான் வைரல் பண்ணிட்டு வராங்களைக்காண்டி ஒரு சேனலில் வந்து ஒரு நியூஸ் சேனல்லையோ எதுலையுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இது நடக்கிறது தெரியவே தெரியாது. இப்போ கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி ஸ்ட்ரைக்குன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது எதனால் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு போய் எங்கேயுமே சேரவே இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த ஒரு ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அக்ரிசிவாக வராங்க. அது அதான் அதான் எனக்கே சர்ப்ரைஸ் ஆச்சு. நானே நினச்சேன் சரி இதுவும் எப்போ இருந்தாலும் போயிட்டு தான் போகுது அப்படின்னு நினைக்கும் போது நான் இன்றைக்கி காலில் கூட தான் வீடியோ பார்த்தேன், ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன். அதில் கொஞ்சம் அக்ரிசிவாக இருந்தாங்க, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சில பேர் நடந்திருக்காது.
அதான் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான், இது மாதிரி நம்ம குடும்பத்தில் தான் பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க கண்ணம் மட்டுமே தப்பு தப்பாக பார்க்குறாங்க. அது வந்து அது கொஞ்சம் நியாயமான பாயிண்ட் தான். அந்த மாதிரிலாம் நம்ம ஆளுங்க மட்டும் பார்க்க மாட்டோம், மற்ற பொண்ணுலாம் வந்து அதே நான் அந்த மாதிரி பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம என்ன தான் படத்தில் கடன் நம்ம சில பேர் திருந்த மாட்டானுங்க, அது உண்மையான விஷயம் தானே. இருந்தாலும் டூ டேஸாக வந்து எந்த மீடியாவும் இது பண்ணும்போது, இப்போ ஒரு போராட்டம் பண்ணுற, இப்போ ஒரு கலவரம் பண்ணுன்ற போது தான் மீடியா வரைக்கும் போகுது. அப்போ போராட்டம் கலவரம் ஒவ்வொரு இதுக்கும் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? ஸோ இந்த இப்படி நடக்குது அப்படின்போது மீடியா அதை வந்து கரெக்டாக ஒரு சென்சிட்டிவான விஷயமா பார்த்து இவங்க ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா பல இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இல்லை இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னா இப்போ பண்ண மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம பண்ணிருக்கலாம். ஏகப்பட்ட டெத் நடந்திருக்கு, அப்போ ஒரு விஷயம் நம்ம அப்போவே ஆக்ஷன் கரெக்டாக எடுத்து கரெக்டாக பண்ணிருந்தா அடுத்தவங்களுக்கு பயம் வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஆக்ஷன் நம்ம கரெக்டாக எடுக்காதால தான் இப்போ அடுத்தது எடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நானாக இருந்தால் அதான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்டலில் சேர்த்துட்டாலுமே பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேஷனில் இருக்கணும். பசங்க எப்படி இருக்காங்க, என்ன மைண்ட் தாட்டில் இருக்காங்க, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாம் ஹாஸ்டலில் சேர்த்துட்டோம் அப்படின்றதுக்காக பசங்கிட்ட வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது. ப்ளஸ் வந்து ஸ்கூலில் இருக்கவங்களும் வந்து டீச்சர்ஸும் வந்து அப்போ இருக்க பசங்கள்லாம் எதுவும் அந்த மாதிரி இல்லை, இப்போ இருக்க பசங்கள்லாம் கொஞ்சம் பேசினாலே வந்து மைண்டெல்லாம் வேறு மாதிரி மாறுது. ஸோ வந்து கொஞ்சம் என்ன காமாக சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல, ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 12th படிக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளையை வளர்த்து அது இல்லைன்றப்போ எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். ஓ யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது. இல்லை எல்லாருக்குமே ஒரு வீட்லேன்னு இருப்பாங்க, இப்போ கேர்ள்ஸ்ன்றவங்க லேடிஸ்ன்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தா கூட தான் ஃபீல் ஆகும் அது மாதிரி. ஸோ அது அவங்கள பார்த்தாலும் ஃபீல் ஆகுது, எப்படி மற்ற பொண்ணாக பார்த்தா ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. முதல்ல ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணக்கூடாது. யார் இது யார் இது வந்து உண்மையான காரணமாக இருக்காங்க அவங்கள ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தொட்டு அவங்க மேலேருந்து இது இவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது, இந்த ப்ளேம் பண்ணுறதை விட்டு அது ப்ளேம் பண்ணுறத இன்னும் கொஞ்சம் இஷ்யூவாக தான் ஆகுமே தவிர இஷ்யூ வந்து முடியாது. ஸோ வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறது ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும், இது எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் நாளைக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா கண்டிப்பாக அப்போ இவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணணும். எதுவும் நடக்கலாம், சப்போஸ் அது மாதிரி நடந்து போச்சு பண்ணுங்க, நல்லது தான். சரி ஓகே சார், தேங்க்யூ.